சொல்லுங்க ராமன். சென்னை மெரினா பீச்க்கு நடுவில் இருக்க பெரிய காட்டில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அந்த பாம் பிளாஸ்ட் ஆக்சிடென்ட்டா இல்லை மர்டரானு கண்டுபிடிக்கலாம். ம், ஓகே. யார் நீ? யார் நீ? நான் அப்பா என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ யாரு? நீங்க என் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்கல்ல, அது அப்பாயின்மெண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அந்த கேஸ் ஒரு ஆக்சிடென்ட், அந்த கேஸ் இதில் விட்ரா பண்ணி. ஏன்னா அது ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அந்த நியூஸ் கிடைச்சதுல எனக்கு இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு எனக்கு கொட்டாயிட்டு இருக்கீங்க. உங்க நாட்டில் தான் உங்களுக்கு வச்சுட்டு இருக்கீங்க சார். ஆனால் நீங்கள் ஒரு டாக்டர் தானே? இல்லை. எக்ஸாக்ட்லி. ஆனால் இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குற பதில் சொல்ல முடியுமா? ஏன் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், சரி டோர்னமெண்ட் விளையாடுமா இருக்கட்டும், ஃபோன் பேசும்போது அப்படி எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கேன், ஒருத்தவங்க கொட்டாய் விட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களும் கொட்டாய் விட்டாங்க, அது ஏன்? நம்ம கொட்டாய் விடும்போது மற்றவங்க கொட்டாய் விடுவாங்கல்ல, நம்ம ஃபோனில் பேசினவங்க கொட்டாய் விடுவாங்க, அப்போ அது கம்யூனிகபிலிட்டி சார். ஃபோனில் பேசும்போது பரவாயில்லனால அது நெட்ஒர்க் கம்யூனிகபிலிட்டி சார். முதல்ல நம்ம ஏன் கொட்டாய் விடுறோம்? நம்ம கொட்டாய் விடுறதுக்கு காரணம் இதுதான் நம்பிட்டு இருந்தது உண்மையா இல்லை பொய்யா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பொதுவாக நம்ம ஏன் கொட்டாய் விடுறோம் அப்படின்றத முதல்ல பார்த்தலாம். நம்ம கொட்டாய் விடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் லங்ஸ் இல்லை வேறு ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் பாதிக்கப்பட்டிருக்கும் போதோ இல்லை பாடியில் ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதிகப்படியான ஆக்சிஜன் நம்ம மூளைக்கு தேவைப்படும். அப்படி தேவைப்படுற காரணம் தான் வாய் வழி அதிகப்படியான காற்றை உள்ளே இருந்துச்சு நம்ம லங்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரும் ஆக்சிஜனை. இந்த ஆக்சிஜன் ட்ரெயினிங் போகும்போது நார்மல் ஆகிடும். ஸோ நம்ம எந்த பிரச்சனையும் சஃபர் ஆக மாட்டோம். இப்படி தான் எல்லாம் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையில் அது கிடையாது. இதெல்லாம் 2012 தான் வைரலாக இருந்துச்சு, இப்போ அது கிடையாது. ஏன்னா அதை டீபங் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லுங்க. டீபங்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தியரி தான். அந்த தியரி படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சம்மர் சீசனில் அதிகமாக கொட்டை எடுக்கணும், விண்டர் வந்து கம்மியாக கொட்டை எடுக்கீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மூணு ஹைபோதிசிஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மூணு ஹைபோதிசிஸும் நான் சொன்ன பார்த்தீங்களா மற்றவங்க ஏன் கொட்டை பரவுது அப்படின்றது அது கிட்டத்தட்ட பேஸ் பண்ணி தான் இருக்கும். முதல் விஷயம், நம்ம பிரெயின் அதிகப்படியாக ஹீட் ஆகும். ஒரு போர் அடிக்கிற படம் பார்க்கும்போது நம்ம கொட்டாய விடுவீங்கல்ல, இல்லை சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கொட்டாய விடுவீங்கல்ல, இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு டயர்டாக வரும்போது கொட்டாய விடுவோம். இது மூணுத்துக்குமே முக்கியமான காரணம் ஒரு காமனான விஷயம் என்னென்னா பிரெயினில் ஹீட் அதிகமாக இருக்கும். நீங்கள் சும்மா உட்காந்துக்கும்போது எந்த எனர்ஜி யூஸ் ஆகுது காரணம்னா ஹீட் பிரெயினில் ஜென்ரேட் ஆகும், இதை வேறு நம்ம கூல் பண்ணியாகும். நீங்கள் எங்கேயாவது டயர்டாக வரும்போது ஆல்ரெடி உங்கள் பிரெயின் ஏற்கனவே ட்ரை ஆகிருக்கும், இன்னும் ஹீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்கு படம் பார்க்கும்போது சும்மா உட்காந்துக்கு சமம்னா அப்படி இருக்கும்போது இல்லை ஏதாவது சீரியல் பார்க்கும்போது டென்ஷன் ஆகும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைம் தான் கொட்டாயிடும். இந்த மாதிரி கொட்டாய விடும்போது நம்ம பிரெயின் வந்து ஹீட்டாக இருக்குது கூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக காற்று உள்ளார எடுத்து கூல் பண்ணுறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா இந்த விண்டர் சம்மர் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே இதை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே இதுவும் ஒரு ஹைபோதிசிஸ் தான். ஹைபோதிசிஸ் தான் ஹைபோதிசிஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு பொய்யான கருத்து, அது உண்மையாக இருந்திருக்கலாம் இல்லை இருக்கலாம், இப்போ இல்லை. ஒன்று சொல்லப்போனால் அது நடந்திருக்கலாம், நடக்க போகிறோம், ஆனால் இப்போ நடக்கல. ஒன்றுமே புரியலல்ல சயின்டிஸ்ட்டுக்கு புரியாத பல விஷயங்கள் ஹைபோதிசிஸ் அப்படின்னு அவங்களே எழுதி வச்சுருவாங்க. நடந்தாலும் நடக்கணும்னு அவங்களுக்கு பேர் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர் நியூரான்ஸ். ஆக்சுவலி நம்ம ஏன் கொட்டை விடன்றது அதோட முடிஞ்சிச்சு. இப்போ மிரர் நியூரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் நம்மகிட்ட கொட்டை மற்றவங்களுக்கு போகுதுன்றது பார்க்கலாம். இது ரெண்டாவது ஹைபோதிசிஸ். முதல் ஹைபோதிசிஸ்
கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது ஹைப்போதிசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர் நியூரான். இந்த மிரர் நியூரான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஐ மீன் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை மற்றவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும், மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். இன்னும் சொல்லப்போனால் மிரர் நியூரான்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது இல்லை மற்றவங்க பண்ணுறது நம்மளை பண்ண வைக்கும், நம்ம பண்ணுறது மற்றவங்க பண்ண வைக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒருத்தவங்க வந்து மேக்கப் போட்டாங்கன்னா நம்மளும் மேக்கப் போடணும், நம்மளும் அழகாக இருக்கணும்னு நினைப்பில்ல. அதே மாதிரி தான் இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஈகோட மேட்ச் ஆகும். அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் இந்த மிரர் நியூரான்ஸ். இனிமேல் இப்போ நான் சொல்ல ஓடிய இதுவும் ஒரு ஹைபோதிசிஸ் தான், ஏன்னா இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணதில்லை, ஆனால் இப்படி இருக்கலாம் அப்படின்றாங்க. மிரர் நியூரான்ஸ் எங்கே இருக்குன்னு சயின்டிஸ்ட்டு இது வரைக்கும் எக்ஸாக்டாக தெரியல. இப்போ ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் பண்ணால் அவங்க அதிகப்படியான டைமும் கிடையாது, அதனால் இது ஒரு ஹைபோதிசிஸாக வச்சுருக்காங்க. இதுபடி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க முன்னாடிருந்து கொட்டாய் விடுறாங்கன்னா நம்மளும் கொட்டாய் விடுவோம். ஒருத்தவங்க முன்னாடிருந்து ஏதாவது கால் மேலே கால் போட்டு உட்காந்து நம்மளும் கால் மேலே கால் போட்டு உட்காருவோம். முன்னாடி என்ன பண்ணுறாங்களோ அதை மோஸ்ட் நம்ம பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்கீங்கன்னா படத்தில் வர ஹீரோ இல்லைங்க யாராவது ஒரு கேரக்டர் மாதிரி நம்ம பண்ணுவோம். இதுதான் மேரடியான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மற்றவங்க கட்டாவிட்டால் நம்ம கட்டாயிடும் மிரர் நியூரான்ஸ். செகண்ட் ஹைபோதிசிஸ் முடிஞ்சு. தேர்ட் ஹைபோதிசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பத்தி. இன்னும் சொல்லப்போனால் சிம்பத்தினா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது, எம்பத்தினா ஒரு கூட்டத்தோடு சேரும்போது போகிறோம் பார்த்தீங்களா. இப்போ சோகமாக இருக்க இடத்துல நம்ம சிரிச்சிட்டே போனால் நம்ம போய் சோகமாக தான் இருக்கும். சரௌண்டிங்கோட என்விரான்மெண்ட் நம்ம பிரெயின் மேட்ச் பண்ணி நம்ம பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சோகமாக இருக்கும்போது நாலு கலகலாம் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தீங்கன்னா சிரிப்பீங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சுற்றி இருக்கவங்க யாராவது கொட்டாய் விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொட்டாய் விடுறது நம்ம ஹேபிட் ஆகிடும். இது எம்பத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ தேர்ட் ஹைபோதிசிஸ் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம சுற்றி இருக்கவங்க யாராவது கொட்டாய் விட்டாங்கன்னா இந்த எம்பத்தி ஃபீலிங்ஸ் வழியாக நம்மளும் சேர்ந்து கொட்டாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஹைபோதிசிஸ் என்ன சொல்கிறேன்னு அவங்க உங்கள் சொல்லலை. ஆதி காலத்துலேருந்து நம்ம எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். போனதுக்கப்புறம் தான் ஆணி வர அப்போ வர பிரிஞ்சு போனோம். நம்ம இருக்கும்போது கூட நம்ம பிரெயின் ஒரே இடத்துல இருக்கிறது தான் சென்ஸ் பண்ணும், அதுபடி தான் கொட்டாயும் விடுறோம். ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம பிரெயின் செட் வந்து எப்படின்னா எல்லாம் ஒரே சரௌண்டிங்காக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவில் உங்களை பேசுனீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா வின்டர் சீசன், இங்கே சம்மர் சீசன்னா இந்த மாதிரி சீசன் வேரி ஆனாலும் மைண்ட் செட் ஒன்றா இருக்கும். ஸோ நீங்கள் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட பிரெயினும் நம்ம ஒரே சர்கம்ஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் தான் இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொட்டாயிடும்போது டேஞ்சர் வார்னிங் வரதுக்கு முன்னாடி நம்ம கொட்டாயிட்டு நம்ம சேஃப் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு அவங்களும் கொட்டாயிடுவாங்க. இதுதான் இதுக்கான ரீசன். அப்புறம் நம்ம போய் வெப்சீரிஸ் பண்ணுறோம். திரும்ப மீட் பண்ணோம். சொல்லிட்டேன் அப்புறம்